வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் கடந்த 2007 வருடம் முதலாக ஜாதகம் பார்த்து வருகிறேன். எனது அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்களை வந்து உதாரண ஜாதகமாக வந்து இந்த வீடியோவில் போட்டு நான் விளக்கங்கள் சொல்கிறதா இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த பெண்ணோட ஜாதகத்தில் வந்து குரு, செவ்வாய், சனி, ராகு போன்ற கிரகங்கள்லாம் வந்து குருவோட சேர்ந்துருக்கு. குருவோட செவ்வாய், சனி, ராகு போன்ற கிரகங்கள் வந்து சேர்ந்துருக்கு. இந்த பெண்ணிற்கு வந்து திருமணம் ஆகி கணவர் பிரிந்து விட்டார், பிரிந்து சென்று விட்டார். திருமணம் ஆன பிறகு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாதனால வந்து கணவர் வந்து பிரிந்து சென்று விட்டார் இந்த பெண்ணிற்கு. இந்த பெண் ஜாதகத்தில் வந்து லக்னத்திற்கு 5 வீட்டின் அதிபதி ஆட்சியாக உள்ளது. லக்னத்திற்கு 5 வீட்டின் அதிபதி ஆட்சியாக இருந்தும் இந்த பெண்ணிற்கு குழந்தை பாக்கியம் இல்லை. என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் முழுவதும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு முழுவதும் புரியும். அதற்கு முன்பாக நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கு ஜோதிட விதி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஒருவர் ஜாதகத்தில் வந்து லக்னத்திற்கு 5 வீட்டின் அதிபதி, லக்னத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சு நீசமாகி அஸ்தங்கமாயிருந்தாக்கும் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்கிறது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து ஜோதிட விதி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விதியாக புத்திரக்காரகன் குரு, செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற பாவக்கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் 5 வீட்டின் அதிபதி மறைந்து லக்னத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சு புத்திரக்காரகன் குருவும் வந்து செவ்வாய் லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சு, அதாவது குருவும் வந்து லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சு செவ்வாய், சனி, ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் ஒருவருக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிட விதி. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உதாரண ஜாதகத்தில் வந்து 5 வீட்டின் அதிபதி வந்து ஆட்சியாக இருக்கின்றார். அந்த 5 வீட்டின் அதிபதி ஆட்சியாக இருந்தும் அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஜோதிட ரீதியாக இந்த உதாரண ஜாதகத்தை வந்து நம்ம வச்சு இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். வாங்க நண்பர்களே, வாங்க பார்ப்போம் உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். நண்பர்களே, இந்த உதாரண ஜாதகம் வந்து இது வந்து ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண்ணிற்கு வந்து திருமணமாகி 5 வரை குழந்தை பாக்கியம் இல்லை. 5 வருடம் கழித்து குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் இவருடைய கணவர் வந்து இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து ஜோதிட ரீதியாக இந்த ஜாதகத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தில் வந்து மகர லக்னம், லக்னத்திற்கு 5 வீட்டின் அதிபதி ஆட்சியாக உள்ளார். அப்போ லக்னத்துக்கு 5 வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தும் இந்த ஜாதகருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன், எதனால் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ மகர லக்னமாக இருந்து லக்னத்திற்கு 5 வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்று உள்ளார். ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட புத்திரக்காரகன் குரு, புத்திரக்காரகன் குரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய புத்திரக்காரகன் குரு வந்து லக்னத்திற்கு 8 வீட்டில் மறைந்து குரு, செவ்வாய், சனி, ராகு 4 கிரகங்கள் வந்து லக்னத்துக்கு 8 இடத்தில் உள்ளன. அப்போ புத்திரக்காரகன் குரு வந்து லக்னத்துக்கு 8 இடத்தில் மறைந்து செவ்வாய், சனி, ராகுவோட இணைந்து உள்ளது. இதில் வந்து புத்திரக்காரகன் குரு வந்து பலமடைந்து விட்டார். சரி, புத்திரக்காரகன் குரு பலமடைந்து விட்டாலும் கூட 5 வீட்டின் அதிபதி ஆட்சியாக உள்ளது. ஆட்சியாக இருந்தாலும் ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஜோதிட ரீதியான காரணங்களை நம்ம பார்ப்போம். இப்போ லக்னத்துக்கு 5 வீட்டில் வந்து இங்கே சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா 8 வீட்டின் அதிபதி மகர லக்னத்திற்கு 8 வீட்டின் அதிபதி சூரியனோட நட்சத்திர சாரத்தில் வந்து சுக்கிரன் வந்து இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த லக்னத்திற்கு 5 வீட்டில் ஆட்சி பெற்றுள்ள சுக்கிரனை வந்து சனி பகவான் வந்து பார்க்குறார். தனது 10வது பார்வையாக
சனி பகவான் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அப்போ லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் கூட எட்டாம் வீட்டின் அதிபதி சூரியன் சாரம் பெற்றதனாலும் சனி பகவான் பார்வைப்பட்டதனாலும் இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இவருக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து கேது பகவான் உள்ளார். இந்த ராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி சனி பகவான் வந்து செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் வந்து மறைந்து விட்டார். அப்போ ராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் செவ்வாய் ராகுவோடு இணைந்து லக்னத்துக்கு எட்டில் மறைவு, புத்திரக்காரன் குருவும் எட்டில் மறைவு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. இதனால தான் வந்து இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி புத்திரக்காரகன் குரு வந்து கேதுவின் நட்சத்திர சாதத்தில் இருக்கின்றார், கேதுவின் நட்சத்திர சாதத்தில் வந்து இருக்கின்றார். செவ்வாய் சனி ராகு குரு மகர லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிற இந்த குரு செவ்வாய் சனி ராகு எல்லாமே வந்து கேதுவோட நட்சத்திர சாதத்தில் வந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதனால தான் வந்து இந்த பெண்ணிற்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அப்போ ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் வந்து மகர லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட எட்டாம் வீட்டின் அதிபதி நட்சத்திர சாரம் பெற்றதனாலும் ஐந்தாம் வீட்டை வந்து ஐந்தாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனை வந்து சனி பகவான் தனது பத்தாவது பார்வையாக பார்த்ததுனாலையும் இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. அது மட்டுமல்லாமல் புத்திரக்காரகன் குரு குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய காரக கிரகமான குரு பகவான் வந்து மகர லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் மறைந்து செவ்வாய் சனி ராகு போன்ற மூன்று பாவக்கிரகங்களோடு சேர்ந்து இணைந்து பலம் இழந்து விட்டதால் இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதக அமைப்பு இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த பெண்ணோட ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத இல்லாத காரணத்தை வந்து நம்ம ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். இதுதான் வந்து இதற்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. இது மாதிரியான நான் உதாரண ஜாதகங்களை வந்து நிறையா வந்து நான் வீடியோவாக போடுறதா இருக்கேன். என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்களை வந்து உதாரண ஜாதகம் போட்டு நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்கிறதா இருக்கேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், நன்றி.